அதிக பிரச்சனையா இருப்பாங்க. மேடையில வந்து குறுக்கு பேசினாலே எனக்கு ஒத்து வராது. ஏன்னா மேடையை பேசிக்கிட்டு இருக்கும் பப்ளிக் மீட்டிங்லாம் பேசிட்டு இருக்கும் யாராவது ஏந்திருப்பேன், உட்காரடே எங்கடா 2 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு அப்புறம் உட்காரு, ஒன்னு பார்க்கதான் நான் வந்துருக்கேன் மயராஜ், நான் இறங்கிட்டேன்னா என்னடா செய்வேன்னு கேட்டேன். இருந்தாலும் தந்தைன்னு சொல்லியிருக்கேன், அதனால தந்தையார் மாதிரி ஒரு ஒரே ஒரு வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு விஜய் டிவியில் ஒவ்வொருத்தரும் மிமிக்ரி பண்ணுறவங்க அப்புறம் எம்ஆர் ராதான்னு என்ன அதல்ல, அது இல்லைன்னா உடனே இதல்ல, நான் சொன்னேன் இதெல்லாம் 2 ஸ்கேலில் போகிறீங்க. அவர்கிட்ட நிறைய பாவமன்னிப்பில் அதுதான் சொன்னேன். நடிகர் திரும்ப சிவாஜி கணேசன் அவர் நிற்பார், ஒருத்தர் ஓடி வருவான், யாரோ அடிபட்டுடுச்சு வாங்கன்னு. எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறாரு, டீனு போகிறப்பார், எட்ட நாக்கு தலைவர் தலைவலிக்கு தைல வைக்கிற பரதேசி பயலக அப்படி சொல்லுவார். எங்கே அந்த வாய்ஸை கொண்டாடணுமோ அங்கே தான் கொண்டாடுவார். நீங்கள் ரத்த கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனில் நான் வரவேற்க வரும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று நீ வந்து ஏமாந்தேன். அந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேபரர்ஸ் கூட்டமாக இருக்கிறது. பெப்ஸ் பாலு சொன்னான் மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள். இந்த இந்த ரேஞ்சிலேயே பேசுவார். வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா, தம்பி இவர் மோகன், என்ன மோகன், என்ன மோகன், அப்படியே டியூனை மாற்றிடுவார். 24 hours ட்ரபிள் கொடுக்குற என்ன மோகன், என்ன பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு, அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான், மோகன் தூங்குறான்னு சொல்கிறார். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கு, ஏடா மோகன் மாதிரி எப்படிறாக்கன்னு கூப்பிடு. தோர தூங்குறார், தோர படுத்திருக்காங்க, தோர பேசிட்டு இருக்கார். இது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதே குஷ்ணரோகி ஆனவுடனே இந்த அம்மாட்ட பிச்சை கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, சொல்லுவார் ஏன் அவனுக்கு இப்படி என்னம்மா செய்தது, கலை கலை எனக்கு கொடுத்த நிலை இது தாய், எப்படியா விட எதையும் கிடந்தாய், இப்போ எப்படி ஆகிட்டு இருந்தாய். அந்த அம்மா அழுவும், ஏமா நீ அழுவுற, இல்லை என் புருஷன் கூட அப்படி தான், அடி சக்கர் நம்மளை மாதிரி ஊருக்கு ஒரு பயம் நம்ம மாதிரி. சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து தலைவன் ஆயிடலாம். இது நாடகத்தில் அப்படியே வச்சேன் நானே, கட்சிக்கு தலைவராக இல்லைன்னு சொல்லிட்டு கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம், இப்போ கை சின்ன வச்சிடலாமா, இதை வேற ஒரு கட்சிக்கு இருக்கே, இந்த கையை வச்சா கேசா போட போகிறாங்க அப்படி சொல்லிடுறேன். இது என் கையை செய்வார் இல்லை, கட்சிக்கு கொண்டாட மாட்டார். அவன் அந்த போர்ட்டோட சண்டை போடும்போது டே 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 அப்போ இந்த வாய்ஸ் இருக்கும், கொடுத்ததான் வாங்கிட்டு போட, ஓ நீ வந்து ஒன்றும் போக குளத்துறோம் வெயில் இஷ்டத்துன்னு வந்துக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதாண்ட ஆண்டவன் ஒன்று இப்படி உட்காச்சிருக்கான், ஆ என்ன கடவுள் டவுனில் வச்சுருக்கேன், உன்னால ஆண்டவன் அப்பில் வச்சுருக்காங்க, பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறியாட. இவெல்லாம் ஒரு இடத்துல கடவுளை திட்டுவான், ஒரு இடத்துல கடவுளை பாராட்டுவான். என்ன பால் கேரக்டர் எஸ்எஸ்ஆர் இப்போ கேட்பார், என்னப்பா அப்படி சொல்கிற, ஆமாம் திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரா அரோகரான் கையெடுத்து கும்பிடுவான். ஆமாப்பா அது அது கடவுள்றா, அது கடவுளா, அப்போ உங்கள் ஊடு குட்டி எரிஞ்சா ஏன்டா ஐயோ அம்மான் ஐயோ அம்மான் வயிற்று வச்சுக்கிறேன், அப்படியே அரோகரா அரோகரான் கும்பிட வேண்டியதா. இது மாதிரி அவர் ரிலேஷன் நிறையா இருக்குது, விஜய் டிவியில் செஞ்சு காட்டினேன், தெரியாமல் ரோபோ எதிர்க்க செஞ்சு கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த படம் இந்த படம் இதை போல் கைத்தட்டலோடு வெற்றி பெற்றோடு பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களையும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் அவர்களையும்.
நான் எப்பயுமே இவங்க ரெண்டு பேர் நான் வணங்கும் தெய்வங்களையும் வணங்கி கொண்டு ஏன்னா எங்களுடைய அரசியல் ஆசாரம் அவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் போயிட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க ஸோ அந்த திசையை நோக்கி நம்ம கும்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் என்று சொல்லி எனக்கு தாய் தந்தை இல்லைன்னா நான் அனாதையெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள் நான் எப்படி அனாதை இல்லை என்ற தைரியத்தோடு இந்த படம் வெற்றி பெற்று இந்த தம்பி இன்னும் நிறைய படத்தில் நடிக்கணும்னு அதை பார்த்து சந்தோஷப்படுறேன் நான் எப்பயும் மேடையில் பேசணும் சொல்லிட்டு என்னெல்லாம் கூப்பிட்றான்னு கூப்பிடவே வேணாம் நீ ஏன் நல்லா நடி ஏன்னா நான் வந்து நான் கெட்ட வேணாம் நான் கெட்ட ஜாதி நான் வந்த உடனே உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு தான் முதல்ல பார்ப்பேன் நான் எப்படி பேர் வாங்குறதுன்னு நினைப்பேன் அதுக்காக சொல்கிறேன் ஒன்று அழிக்கிறது இல்லை உடனே அதை எட்டிங்காக போட்டுறாதீங்கடா எப்பா ஏன்னா நான் சொல்லுவேன் ஐ ஹாவ் எ கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அதுதான் என்னை வளர்க்குது இது வரைக்கும் யார் நடித்தாலும் சரி அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமலாக இருந்தாலும் சரி சிவாஜியை போட நடிக்கும் போதே சரி அவர் எவ்வளோ பெரிய மலை வெறும் பரீட்சைக்கு நேரம் வச்சு படத்தில் அண்ணா ரெடி ஆகிட்டிங்களா ஷார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டே கற்பகம் ஸ்டுடியோவில் சிவாஜி பவுடர் நடிக்கிறேன் என்னென்ன இல்லை ஷார்ட் ரெடி சிவாஜி பவுடர் நீங்கள் ஒரு சீன் இதை வரேன் என்ன சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு போனேங்க 11 தடவை போனேன் வெறும் அந்த ஆள் முன்னாடி நிற்கிறோன்னு ஒன்று 11 தடவை போனேன் வெறும் பேரில் நடிகத்தில் சிவாஜி கணேசன் பேர் நம்ம 11 தடவை போக வச்சுது அதை தெரிஞ்சுங்க அம்மர் கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் ஸோ அவங்களெல்லாம் நடித்தோம் நான் கிளியர் இன்ஸ்டிங்க்டோடு தான் இன்றைக்கும் நடிக்கிறவன் இப்போவும் நடிச்சுட்டு வந்தேன் அதான் அர்ஜுன் கேட்டார் என் சகோதரர் அர்ஜுன் சார் நீங்கள் எப்பயுமே சும்மா பேசும்போது தமாஷா இருக்கீங்க டேக்கணும்னு சீரியஸாக வருங்க தம்பி நீ வேறு தம்பி கண்ணு வைக்காத இப்போ தான் ஒரு சீரியஸான ஃபோன் வந்தது அது சால்வ் ஆச்சு அதனால தான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா ஏன் போலப்போ அப்படி பப்ளிக்கில் இருக்கும்ல அதுக்காக சொல்லி அதை பற்றிலாம் பேச தயாராக இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தயவுசெய்து இது அதையெல்லாம் ஒன்றா சேர்க்காமல் இந்த தம்பியை வாழ வையுங்கள் பத்திரிகையாளர் அன்பர்களே மறுபிறவி என்று ஒன்றிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கோரிக்கையை வைத்து இந்த தம்பியை பற்றி ஒவ்வொன்று எழுதுங்க நிறைய படம் விமர்சனம் பார்த்தேன் ஒன்றும் இல்லாது படமெல்லாம் எழுதுகிறாங்கய்யா கடைசியில் அசத்தி விட்டார் டைரக்டர்னு போடுறாங்கய்யா பார்த்து எங்கடா கடைசியில் அசத்துறாருன்னு பார்த்தேன் ஒன்றும் அசர் நான் தேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அது ஒரு வியாதி தேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன் அதனால் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் வரணும் பல வெற்றி படங்களில் தம்பி நடிக்கணும் சிங்கமுத்தனுக்கு அந்த பூரிப்புலேயே சந்தோஷமாக இருப்பார் ஏன்னா அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் காமெடி ஆர்டிஸ்ட் அவரை பற்றி இப்போ பேசக்கூடாது அவரை பற்றி பேசணும் அவரை பற்றி பேசுறதுக்காக வந்த மாதிரி இருக்கும் தம்பியை பற்றி தான் நான் பேச வந்தேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 நன்றி